Hi everybody, welcome, welcome, welcome. Hi viewers, வணக்கம். I'm Hema from Hema Mani's Kitchen. நம்ம இப்ப பார்க்க போறது ஒரு சிம்பிள் கத்திரிக்காய் துவையல். இது சூடான இட்லிக்கு and தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யறதுங்கறத இப்ப பார்க்கலாம். கத்திரிக்காய் துவையலுக்கு தேவையான சாமான்கள் வறுக்க போறோம். அதுக்கு இப்போ 2 ஸ்பூன் ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் விடுறேன். நான் வெச்சிருக்கிறது வந்து ஒரு 4-5 கத்திரிக்கா, குட்டி குட்டி கத்திரிக்கா. சோ நான் அதுக்கு ஒரு 5-6 வத்தல் எடுத்துக்கறேன். வத்தல் போட்டு கொஞ்சம் செவக்கற மாதிரி வறுக்கணும். ரொம்ப கருக வேண்டாம். ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள்ஸ்பூன் வரைக்கும் போடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் வத்தல் போட்டிருக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுந்தம்பருப்பு நல்லா சிவக்கணும். அந்த மிளகாய் வத்தலும் சிவக்கணும். இப்போ பாருங்க, இந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சிவந்திருக்கு. மிளகாத்தல் சிவந்தாச்சு. ஸோ உளுந்தம்பருப்பு சிவந்த உடனே இந்த கத்திரிக்காயை நம்ம போட்டுடலாம். மிளகாத்தல் சிவந்துருச்சுன்னா அதை நம்ம எடுத்து கூட வச்சிடலாம். வச்சுட்டு இதோ உளுந்தம்பருப்பு சிவந்தாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் அண்டு புளி, இந்த அளவு புளி போடுறேன். கொஞ்சம் புளி அண்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா பொரியிற மாதிரி வதங்கணும். அதுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நான் கத்திரிக்காய் வந்து இங்கே வெட்டி வதக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு பதில் நம்ம வந்து தீல சுட்டு கூட அந்த தொலியை உரிச்சு அப்படியும் செய்யலாம். அது இன்னும் டேஸ்டாக இருக்கும். கொச்சிக்கு கூட அப்படி செய்யலாம். துவையலுக்குமே ஸ்ட்ரெயிட்டாக தீல சுட்டும் செய்யலாம். இது வதக்கி செய்கிறது ஒரு ஈஸி மெத்தட். அதனால நான் இங்கே வந்து வதக்கி செய்கிறேன். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, நல்லா கத்திரிக்காய் வதங்கியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறின உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். நான் இதில் போடுறேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆறணும். இது கொஞ்சம் ஆறினோடனே உப்பு சேர்த்து அரைச்சி தாளித்து எடுத்துடலாம். இதோ துவையல் இப்போ ரெடி ஆயிருக்கு. பாருங்க, அழகான ஒரு கலர். அந்த மிளகாத்தல் கொஞ்சம் ரொம்ப காயாமல் ரொம்ப கருகாமல் நல்ல சிவப்பாக எடுத்தால் மிளகாத்தல் சிவக்கும் போது இந்த கலர் வரும். இப்போ இதை தாளித்து போட்டுடலாம். இதை வந்து கொதிக்க வைக்க வேண்டாம். ஏன்னா உளுந்தம்பருப்பு சேர்ந்துருக்கிறதுனால கொதிச்சா இப்போ இது வந்து கொதிக்க வைக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால் நம்ம உளுந்தம்பருப்பு போட்டு அரைச்சிருக்கிறோம். ஸோ கொதிக்க வச்சா வெளுக்கு வெளுக்குன்னு ஆயிரும். இந்த கத்திரிக்காய் வந்து ரோஸ்ட் ஆகி எடுக்கிற இது வந்து அவ்வளோ டேஸ்டாக வாசமாக இருக்கும். எப்போதுமே இந்த கத்திரிக்காய் துவையல் வந்து ஒரு தனி வாசம், கேரட் சட்னி தனி வாசம், இது வந்து ஒரு நல்லதொரு வாசம். இப்போ இது அந்த சட்னியில் போட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, பட்டு பட்டா தோசை போட்டு, இப்போ இப்படி ஒரு பட்டு பட்டா தோசை சுட்டு இந்த கத்திரிக்காய் துவையல், திஸ் இஸ் கால் துவையல், இந்த கத்திரிக்காய் துவையல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா எத்தனை தோசைனாலும் உள்ளே இழுக்கும். அவ்வளோ யமி யமியான ஒரு டேஸ்ட். இது சூடான இட்லிக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்ட். கத்திரிக்காயோட வாசம் அண்ட் அந்த உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வெள்ளை கத்திரிக்காயிலையும் செய்யலாம், வயலட் கத்திரிக்காயிலையும் செய்யலாம், எல்லா கத்திரிக்காயிலையுமே செய்யலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்யூ. திஸ் இஸ் ஹேமா ஃப்ரம் ஹேமாவனிஸ் கிச்சன்.